காலைப்புழத்தில் தீதும் நின்றும் நிகழ்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய தொடர்பியல் பிரச்சனைகள் தொடர்பாக நாம் கடந்த சில நாட்களாக பேசி கொண்டிருக்கிறோம் அதில் முக்கியமாக கருத்துருவாக்கம் அதாவது நாம் ஒன்றை வெளிப்படுத்துவதற்கு நமக்கென சொந்தமாக அபிப்பிராயங்கள் இருக்கிறதா அல்லது நாம் கேட்பதையெல்லாம் நாம் அப்படியே நம்முடைய கருத்துக்களாக்கி கொண்டு மற்றவர்களிடம் சொல்கிறோமா இது ஒரு மிக முக்கியமான கேள்வி அப்போதுதான் நாம் கேட்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் அதை அது எல்லாவற்றையுமே நாம் சற்று சிந்திக்க பழக வேண்டும் நாம சிந்திக்க முடியுமா என்றால் நிச்சயமாக சிந்திக்க முடியாது நாம் மற்றவர்களிடம் கேட்கலாம் அதனுடைய மாற்று தரப்புகளை கேட்கலாம் இப்பொழுது வரலாறு தொடர்பாக பல தகவல்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன இப்பொழுது உதாரணத்திற்கு ஒருவர் சொல்லலாம் எங்களுடைய பாரம்பரியம் நாங்கள் ஒரு ஆண்ட பரம்பரை நாங்கள் ஒரு பெரிய ஆட்சியாளர்களாக இருந்தோம் என்று ஒருவர் சொல்லலாம் நாம் கேட்பதற்கு நாம் ஒருவேளை அந்த சமூக பிரிவினை சேர்ந்தவர்களாக இருந்தால் நமக்கு அது மகிழ்ச்சியாக கூட இருக்கும் ஆனால் வரலாற்றில் சம்பவங்கள் எப்படி நடந்தன இதை நாம் தேடிச்சென்று சென்று படிக்க வேண்டும் ஒரு தரப்பாக சொல்லப்படுகிற வரலாறுகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எல்லோருக்குமே ஒரு கிளைம் இருக்கும் ஆனால் அதை தாண்டி உண்மையிலேயே வரலாற்றில் என்ன நடந்தது யார் யாரெல்லாம் ஆட்சியாளர்களாக இருந்தார்கள் அந்த பெருமைக்கு இன்றைக்கு நாம் சொந்தம் கொண்டாட முடியுமா இது ஒரு முக்கியமான கேள்வி இன்னொரு விஷயம் என்பது நம்முடைய பாரம்பரிய பெருமைகளை நாம் பேசுகிற போது மற்றவர்களை நாம் குறைவாகவோ இழிவாகவோ நினைக்கத் தொடங்குகிறோமா இதை நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் ஒரு கருத்துருவாக்கம் என்பது நம்முடைய சிந்தனைகள் அப்படித்தான் உதிக்க முடியும் மாறாக நமக்கு என்ன சொல்லித்தரப்படுகிறதோ அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன இப்போ இது உதாரணத்திற்கு இன்னொன்றையும் கூட சொல்கிறேன் நாம் நம்முடைய பாரம்பரியத்தை பற்றி பேசினாலும் சரி அல்லது நிகழ்கால வாழ்க்கையை பற்றி பேசினாலும் சரி அல்லது நம்முடைய சொந்த சாதி மதம் சார்ந்த சில பெருமிதங்கள் நமக்கு இருந்தாலும் சரி இது எல்லாவற்றையுமே நாம் நிறுத்தி பார்ப்பதற்கான ஒரு தராசு இருக்கிறது அது என்ன தராசு அதுதான் ஜனநாயக உணர்வு சமத்துவ உணர்வு இதைத்தான் நவீன சிந்தனை என்கிறார்கள் நாம் எல்லோரும் சமம் யாரும் பிறப்பாலோ அல்லது வேறு வரலாற்று காரணங்களாலோ நான் ஒன்றும் உயர்ந்தவர்கள் அல்ல மாறாக நாம் அனைவருமே சமமாக நடத்தப்பட வேண்டியவர்கள் நாம் அனைவரையுமே சமமாக நடத்த வேண்டும் இது வந்து ஒரு யாட்ஸ்டிக் அதாவது ஒரு அளவுகோல் இந்த அளவுகோலை வைத்துத்தான் நம்முடைய எல்லா எண்ணங்களையும் அளக்க வேண்டும் ஒரு மனிதன் நடப்பதற்கு எப்படி ஒரு நிலம் வேண்டுமோ அதே போன்றுதான் நம்முடைய சிந்தனைகளை எதன் மீது கட்டமைக்கிறோம் என்பது நாம் தவறான அளவுகோள்களின் மீது நம்முடைய சிந்தனைகளை நாம் வைக்கத் தொடங்கினால் அதன் வழியாக நாம் அழைக்க தொடங்கினால் இந்த உலகத்தில் எல்லாமே தலைகீழாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படி போது உண்மை பொய்யாகவும் பொய் உண்மையாகவும் நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும் அதனால் தான் சொல்கிறேன் சிந்தனை என்பது தனிப்பட்ட ஒன்று அல்ல அது தனியாக நமக்குள் உதித்து வருவது அல்ல கருத்துக்கள் என்பது நாம் எந்த அளவுகளின் மீது நம்முடைய கருத்துக்களை உருவாக்குகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது நாம் ஜனநாயக உணர்வு உள்ளவர்களாக இருந்தால் உலகத்தை பார்ப்பது ஒரு விதமாக இருக்கும் ஜனநாயக உணர்வு இல்லாத ஒரு எதேச்சதிகார மனம் கொண்டவர்களாக இருந்தால் இந்த உலகம் இன்னொரு விதமாக இருக்கும் இப்போ உதாரணமாக ஆண் பெண் உறவி உறவில் சமத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் பின்பற்றக்கூடியவர்கள் அந்த உறவை அணுகுகின்றிடம் ஒரு விதமாக இருக்கும் ஆணாதிக்க எண்ணம் கொண்டவர்கள் ஒரு உறவை அணுகுவது வேறு விதமாக இருக்கும் நான் ஆணாதிக்க எண்ணம் கொண்டவனா அல்லது பாலின சமத்துவத்தில் நம்பிக்கை கொண்டவனா இதுதான் எல்லா உறவுகளையும் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று அப்படி என்றால் உங்களுடைய யாட்ஸ்டிக் உங்களுடைய அளவுகோல் என்ன இதை முதலில் பரிசீலனை செய்யுங்கள் உங்கள் அபிப்பிராயங்கள் சரியா இல்லையா என்பது அடுத்த பிரச்சனை ஆனால் அடிப்படை அளவுகோல் என்பது அது ஜனநாயக சிந்தனை சமத்துவ சிந்தனையிலிருந்து தொடங்க வேண்டும் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும் இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம் அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது பாதுகாப்புக்காக அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம் அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி அதனால தான் தடுப்பூசி போடுறோம் நல்ல விஷயம் வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் மக்கள் யோசிக்கணும் ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் சக்தி கம்மியாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ கர்ப்பிணிகளுக்கு வந்து டெட்னஸ்டாக்சைடு டிடி செப்டிக் ஊசி போடுறோம் அது எல்லாருமே போடுவாங்க எந்த கர்ப்பிணியும் வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் கர்ப்பிணிகளுக்காக டெட்னஸ் வருது ஏன் போடுறோம் அது ஒரு ஐம்பது வருஷம் பின்னாடி வந்து பார்க்கணும் முக்காவாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல ஒரு ஐம்பது வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும் அந்த காலத்தில் என்னாகும்னா கர்ப்பிணிகளுக்குலாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது அங்கங்கே பயிலேயும் நடக்கும் அப்போ என்னாகும் இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட ஸ்டெரையெலாம் வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க அந்த அருவா கத்தி எதாக இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க என்ன ஆகும் டெட்டனஸ் வரும் முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் சில சமயம் அம்மாவுக்கே ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன் செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம் அது போட்டதில் பாருங்க பாருங்கள் குழந்தைகளுக்குள்ள இன் இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் அந்த அளவு வேலை செய்கிறது ஆனால் இது எதுக்காக செய்கிறது வராமல் இருக்கிறதுக்கு வயசு பொறுத்த ப பொ அந்த ரிஸ்க்கை பொறுத்த இருக்குது யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்களுக்கு வ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை பிறக்கும் போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் வ ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி அதாவது வளர்ச்சி அடையும் அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன் அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம் ஸோ முதியோருக்கும் முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது இது கொஞ்சம் கவலைக்க க கவலையான விஷயந்தான் ஏன் இதை சொல்கிறேன் இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம் இதே நிமோனியா வந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களை பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் ஒரு சதவீதத்தோட கம்மி இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் பத்து சதவீதம் உயிர் சேதம் மினிமம் பத்து சதவீதம் என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து என்ன தான் ஐசியூவில் வச்சு என்ன தான் ஃபைவ் ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது பத்து சதவீதமான மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும் அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா அதை பற்றியும் சில பேர் இதை நிறைய பேர் யோசிக்கணும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை இப்போது ந எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நுமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹார்ட் ஃபெயிலியர் அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும் தேவையில்லாத பிள பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க பல வியாதிகள் வந்து சேரும் கீழே விழுந்து இடுப்பு உடையும் ர ரத்த கட்டி வரும் மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும் இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வருது வாய்ப்பு இருக்குது ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஹாஸ்பத்திரியிலேருந்து ஹாஸ்பத்திரி போகாமல் நம்ம பார்த்துக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும் ஸோ என்ன சொல்ல வரேன்னா அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம் ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான் அது ரொம்ப ஈஸி அந்த இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தான் அந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷா வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும் வருஷா வருஷம் போடுறது ரொம்ப நல்லது இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப ஈஸியானது இது கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம் அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படுறோம் சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம் அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம் இது நல்ல ஒரு எஃபெக்ட் அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும் என்ன ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க அதாவது சிறுநீரக பிரச்சனை சிறுநீர பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான் அவங்களுக்கு அடிக்கடி சில பல பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுனா கேன்சர் வைத்தியம் ஸ்டீராய்டு வைத்தியம் எய்ட்ஸ் வியாதி இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம் இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் ஒன்று ஞாபகம்ங்க வரும் முன் காப்போம் தான் நல்லது வந்த பின் நம்ம அவஸ்தை போடுவோம் வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலைங்க ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை இங்கே ரெண்டாவது என்ன தான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஒவ்வொரு அளவுக்கு வ உயிர் சேதம் இருக்குது அதை குறைக்க முடியாது அதை குறைக்கணுன்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான் ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்ப நன்னாக பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நம்மளா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரம் இல்லை பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இது பொதுமக்கள் எல்லோரும் உணரணும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நாம் இன்றைக்கு வலையோடிகளின் யுகத்தில் வாழ்கிறோம் என்று சொல்லலாம் தொழில்நுட்ப வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையின் போக்கை மாற்றிக்கொண்டே இருக்கிறது ஒரு காலம் வரைக்கும் நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்குப் பிறகு மக்களுக்கு ஏற்பட்ட பெரிய அதிசயம் திரை பேசுகிறது என்பது அதாவது பேசும் படங்கள் வந்த காலத்தில் திரை பேசுகிறது திரையில் இருக்கிறவர்கள் பேசுகிறார்கள் என்கிற ஒரு மகிழ்ச்சி கூத்தாட்டம் வந்தது அது முப்பதுகளிலே தொடங்கிட்டு திரையுலகினுடைய ஆட்சி ஏறத்தாழ அரை நூற்றாண்டுக்கு இன்னமும் கூட திரையுலகினுடைய ஆட்சி இருக்கிறது அது ஒரு பக்கம் ஆனால் எழுபதுகளுக்கு பின்னால் தொலைக்காட்சி வந்தது பெரிய திரை கொஞ்சம் சின்ன திரையாயிற்று ஆனால் பெரிய திரையை விட சின்ன திரை வீடுகளுக்குள் வந்து சேர்ந்து விட்டது அப்போது வாரத்தில் இரண்டு நாள் தான் ஒளி ஒளி என்றும் மற்ற காட்சிகளும் வரும் அதற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வீடுகளில் கூடி பார்த்தார்கள் பிறகு அதனிலிருந்தும் ஒரு சின்ன திரை கணிப்பொறி திரை வந்தது இரண்டாயிரத்திற்கு பிறகு ஒவ்வொருவர் கையிலும் ஒரு திரை வந்திருக்கிறது அது நம்முடைய கைபேசி திரை அந்த பெரிய திரையிலிருந்து இந்த கைபேசி திரை வரைக்கும் திரையின் அளவு சுருங்கிக் கொண்டே வருகிறது ஆனால் இந்த திரைகள் நம் வாழ்வை நேரத்தை ஆக்கிரமித்து கொள்ளும் நேரம் கூடிக்கொண்டே போகிறது எனவே கைபேசியில் இருக்கிற இந்த வலை வலையொடிகள் யூடியூப் என்று சொல்லுகிற அந்த தான் இன்றைக்கு உலகம் முழுவதுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாம் நம்முடைய நாடு என்று எடுத்துக்கொண்டால் எந்த பகுதியை எந்த துறை சார்ந்த நிகழ்ச்சிகளை மக்கள் கூடுதலாக பார்க்கிறார்கள் என்று ஒரு கணக்கு ஒரு சர்வே வந்திருக்கிறது அதை படிக்கிற போது நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது என்று அந்த கணக்கை ஒவ்வொரு நாடாக வருகிறது இந்தியாவிற்கு என்று வருகிறது தமிழ்நாட்டுக்கு என்று வருகிற போது எந்த துறை சார்ந்த நிகழ்ச்சிகளை கூடுதலான மக்கள் பார்க்கிறார்கள் என்றால் தமிழர்களில் மிக பெரும்பான்மையாக பார்ப்பது சமையல் தொடர்பான நிகழ்ச்சிகளைத்தான் என்று அந்த செய்தி சொல்லுகிறது ஏனென்றால் உலகம் முழுவதும் வாழ்கிற எல்லோருக்கும் சமையல் தேவையாக இருக்கிறது அதிலும் மேலை நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் கூடுதலாக இந்த சமையல் நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் வேலைக்கு போவதற்கே நேரமில்லை இந்த வலையொழி யூடியூப் பார்த்து சமைக்கிறவர்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது மிக எளிதாக ஒரு சமையல் நிகழ்ச்சி ஓரிரு நாள்களில் பத்து லட்சத்தை எட்டி விடுகிறது என்கிறார்கள் இதுதான் முதல் இடம் சரி சமையலுக்கு அடுத்து கூடுதலாக பார்க்கப்படுகிற நிகழ்ச்சி எந்த துறை சார்ந்தது ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்தது மக்கள் அடுத்து தங்கள் வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் ஆன்மீகம் ஜோதிடம் போனால் போகிறது மூன்றாவது எங்கே இருக்கிறார்கள் மக்கள் திரைப்படத்துறை சார்ந்த அதுவும் கிசுகிசு போன்ற பகுதிகளில் கூடுதலாக மக்கள் பார்க்கிறார்கள் நான்காவது அரசியல் அரசியல் என்றால் அரசியல் தத்துவங்கள் அல்ல ஒரு பரபரப்பான அரசியல் மிக கடுமையான மோதல்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது இந்த அரசியல்தான் நான்காவது இடத்தில் இருக்கிறது அது கூட நான்காவது தான் சமையல் அதற்கு பிறகு ஆன்மீகம் ஜோதிடம் மூன்றாவதாக திரைப்படம் நான்காவதாக அரசியல் அதற்கு பிறகு அவ்வளவுதான் இலக்கியமெல்லாம் மிக மிக குறைவானவர்களால் பார்க்கப்படுகிறது இலக்கியம் அறிவியல் அதன் நிலைமை அதைவிட மோசம் அதற்கும் குறைவாக இருக்கிறது நாம் பத்திரிகைகளில் கூட பார்க்கலாம் திரைப்படங்களைப் பற்றிய பத்திரிகைகள் ஜோதிட பத்திரிகைகள் குறுபெயர்ச்சி பலன்கள் விற்பனையாகிற அளவுக்கு குறுபெயர்ச்சியின் பற்றிய உண்மையான அறிவியல் செய்தி சொல்லுகிற பத்திரிகைகள் அதிகம் படிக்கப்படுவதில்லை அதே போக்குதான் அந்த வலையொழிக்கு வருகிற போதும் வருகிறது இலக்கியம் ஆறாவது ஏழாவது இடத்தில் கூட இல்லை அதற்கு கீழேதான் அறிவியல் பற்றிய செய்திகள் பார்க்கப்படுகின்றன என்பதை பார்க்கிற போது ஒரு கட்டத்தில் இது ஒரு வேடிக்கையானதாக இருக்கிறது என்றாலும் இன்னொரு புறம் ஒரு வேதனையாகவும் இருக்கிறது இந்த சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை இந்த கணிப்பு நமக்கு காட்டுகிறது இந்த கணக்கு ஒரு பெரும் அச்சத்தை நமக்குள் ஏற்படுத்துகிறது இதே போக்கிலே போனால் இலக்கியத்திற்கான இடம் எதுவாக இருக்கும் அறிவியல் எங்கே நிற்கும் அடுத்த கட்ட முன்னேற்ற மக்களுக்கு வாழ்வியல் எப்படி வந்து சேரும் என்கிற கவலை நமக்கு வருகிறது வெறும் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் காரியம் நடக்காது மக்களை இலக்கியம் நோக்கி அறிவியல் நோக்கி வாழ்வியல் அறம் நோக்கி திருப்ப வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது Oof! <laughs>